வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விழித்தெழு, நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல. ஏன்னா தமிழ் மேலே உட்கார உள்ள நம்பிக்கை எனக்கு, தமிழ் நல்ல படம் தான் பண்ணுவார், கெட்ட படம் பண்ணவே மாட்டார். அந்த தமிழ் பண்ணுறதுக்கனால இது நிச்சயமாக விழித்தெழு, மிகப்பெரிய ஒரு வெளியில் படமாக அந்த படம் இருக்கும். தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் அத்தனை பேருக்கும் இது ஒரு விழிப்பாக இருக்கும் நிச்சயமாக. மருது சகோதரர்கள், யார் தூக்கில் போட்டது? வெள்ளைக்காரன் நாய் போட்டுச்சு. ஏன் போட்டுச்சு? நம்ம மண்ணில் நம்ம இஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு அந்த நாய் தூக்குப்பட வருது இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழை வேலை செய்யலை நினச்சிக்கோங்க, நல்லா நினச்சிக்க. ஒரு நாளைக்கு 10,000 பேர் சென்னையில் வந்து இறங்குறான். தமிழ் எங்கே இருக்கிறான்? சாராய கடையில். சாராய கடை தான் அவ்வளோ முக்கியமாகி போச்சு இன்னைக்கு. சொன்னாங்க செல்ஃபோன் பார்க்குறானே, கிடையவே கிடையாது, சாராய கடை தான் பார்க்குறான். அவன் நரம்பு நாடிலாம் அத்து போய் குழந்தை பிறகு சக்தி இல்லாமல் ஒரு குழந்தையோ பாதி குழந்தையோ தெருவுக்கு தெருவு முக்குக்கு முக்கு ஒரு கடத்தை வந்து வச்சுருக்கான். குழந்தை போய் தரான், யார் வந்து ஏற்றி ஊசி போட்டு குழந்தை போய் தரான். வீரன் மண், வீர மண் தமிழகம், உலகத்திலேயே மூத்தவர்கள் என் தாய்நாடு தமிழ்நாடு. உலகத்திலேயே அந்த நாட்டில் இருக்கிறவன் தண்ணி அடித்து கெட்டு போகிறான். எனக்கு சங்கடமாக இருக்குது. நாங்கள் சினிமாவில் இருக்கோம், நான் டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை போக மாட்டேன், தண்ணி போட மாட்டேன். எனக்கு 70 வயசு, காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ காசு இருந்தால் ஹார்ட்டை சரி பண்ணிடலான்றாங்க. ஹார்ட்டோட முக்கியமான ஒன்று நுரையீரல். நுரையீரல் போயிடுச்சுன்னா எவனும் பிழைக்க முடியாது. அதுக்கு காற்று தேவை. காற்று இல்லைன்னா யாரும் உயிரோடு வாழவே முடியாது. தண்ணி இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் இருந்துடலாம், ஆனால் காற்று இல்லைன்னா மூச்சு அடைச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன வேணும்? மரம் செடி கொடி வைக்கணும். அதுக்கு நம்ம விவசாய கையெழுத்து கும்பிடணும். விவசாய பெருங்குடி மக்களை கையெழுத்து கும்பிடணும். விவசாயிக்கு ஒன்றுன்னா நம்ம தான் போராடணும், நம்ம போராடணும். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம்னால எல்லாம் இடத்த அத்தானி குறிப்பு, அந்த குறிப்பு, இந்த குறிப்பு வாங்குறாங்க. அதுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். திரையுலக சார்ந்த அத்தனை பேரும் போராடணும். போராடணும்னா இது கிடைக்காது, சரித்திரம் கிடைக்கணும், போராடணும். முத முதல்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ் வேண்டானே உயிர் இழந்தது உலகத்திலே தமிழை மட்டும்தாங்க. உலகத்திலே தமிழை மட்டும்தான். மொழிக்காக இருந்தவன், மொழிக்காக எவனாவது இறந்தானே கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது, அது தமிழன். அதே மாதிரி வெள்ளக்காரன் கூட மொத மொத வெடிகுண்டு கட்டி போய் கோட்டைக்குள்ள புகுந்தது யார் தெரியுமா? குயிலிங்கிற ஒரு பெண், தமிழ் பெண். அந்த மாதிரி வீரம் பிறந்த நம்ம மண், வீரம் நிறைஞ்ச மண், எவனையும் எதிர்த்து அடிக்க உள்ள தெம்பு உள்ளவன், நம்ம தைரியம் உள்ளவங்க, மனசாட்சி உள்ளவங்க. மனசாட்சி இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அந்த மனசாட்சியை சில நேரத்தில் கலட்டி வைக்க வேண்டிய நிச்சயமான அந்த சூழ்நிலை வந்துருது நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு விழித்தெழுந்து ஒரு படம், பத்திரிகையாளர் வந்து வரலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சுபாஷ் சார் வந்திருக்காரு, அவர் பத்திரிகை சங்க தலைவர், அவர் வந்திருக்காருங்க, அவர் போடுவார். எல்லா இதுலையும் நாளைக்கு வர்றோம். ஏன்னா தமிழ் வந்து அப்படி எல்லாருக்கும் நண்பர், யாருக்குமே தமிழ் எதிரி இல்லை. ஈரணி சொன்னாங்க, சிரிச்சம்மா வந்து இருப்பார், அங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவர், ஓகே அப்படிம்பாரு அப்படின்னாங்க. அதுதான் உண்மையிலே, அதுதான் அவர் அவங்க மனைவி கொடுத்து வச்சவங்க. அது தப்பும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அது தப்பும் இல்லை சார். சார் மனைவி கிட்ட சரண்டர் ஆகலை, என்ன சார் தப்பு இருக்கு? அம்மா கிட்ட சரண்டர் ஆகும்ல. இன்னொரு அம்மா யாரு? யார் இன்னொரு அம்மா? மனைவி, தாய்க்கு பெண். ஆ அப்புறம் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகல தப்பே இல்லையா? அவங்கள்ட்ட சரண்டர் தாங்க நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், என்ன சரி தானே? அது அண்ணன் கரெக்டாக சொல்றாருங்க, அதான் உண்மை. இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளியில 1000 வீரனா இருப்பான், வீட்டுல சரிம்மா. ஆ சரிம்மா, நீ சொன்னா சரிதாம்மா, அவ்வளோதான், இதுதாங்க உண்மை. இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய பெரிய இது நம்ம ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு, குறிப்பாக சிவகங்கை தமிழர்களுக்கு இருக்கு. போதங்க, இந்த மாதிரி நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கிறோம். அப்புறம் பாடல் எழுதிய அன்பு அண்ணன், மிக அற்புதமான பாடல் சார், சூப்பர் சார். நான் வந்து அந்த பொண்ணு சூப்பராக பாடினாங்க. அந்த பொண்ணு சூப்பராக பண்ணாங்க. அதை வந்து எழுதின அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் சார். உண்மையிலே சார் மிக சிறந்த பாடலாசிரியர் நீங்கள் வருவீங்க, மாற்றுக்கருத்தே கிடையாது. இதில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக
எனது அன்பு மைத்துனர் முருகன். அவனை நம்ம சீமை தாங்க, இவனை நம்ம சீமை தான். ஒரு கெட்டம் பழக்கம் இல்லாத ஒரு சன் மாஸ்டர். இது இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களும் பெரிய கலைஞர்களை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக விழித்தெழு, தமிழகத்தை விழித்தெழ வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூப்பிடுறேன். என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, நிறைய தளங்கள் இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். படத்தை ரிலீஸ் பண்ணி ப்ரொடியூசருக்கு பணம் வரணுங்கிறக்காக நிச்சயமாக அதில் அவங்க கூட இருப்போம் சார். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் பின்னாடி, முன்னாடி இருக்க மாட்டேன், பின்னாடி இருந்து நான் உங்களுக்கு வெற்றி பெறதுக்காக மனமார்ந்த என்னோடய வாழ்த்துக்களையும் என்னோடய அன்பையும் எப்போதும் உங்களுக்கு தரேன் சார். அதை சொல்லிக்கிட்டு இந்த விடைபெறதுக்கு முன்னாடி, தமிழ் வாழ்க, அந்த தமிழ் வாழ்க, கவிஞர் நன்றி, ஜெய்ஹிந்த்.